ஜோனு, 21 ஜோனு சொல்றேன், 21 ஜோனு தான் சேர்த்து தான் சொல்றேன். யாருமே தயவு செய்து வேலை பார்க்காதீங்க. 35 ரூபாய் ஆர்டருக்காக நாங்க வயிற்று புளிப்புக்காக போறோம், இந்த மாதிரி பழி வாங்குறதா? மக்கள் ஆர்டர் பண்றாங்க, அதுக்காக நாங்க எடுத்துட்டு போய் கொடுக்குறோம். நைட்டும் பார்க்கலாம், பார்க்க 2 மணி இல்ல 3 மணி வரைக்கும் கூட நாங்க ஒர்க் பண்றோம். நாங்க 200 பேருக்கு சைன் போட்டிருக்கோம். என்ன கோரிக்கைனா, எங்களோட இதுவே குறைச்சிருக்காங்க, பேவட்டு மொத்தம் குறைச்சிருக்காங்க, எங்களோட பேவட்டு குறைச்சிருக்காங்க. பேவட்டு குறைச்சி வாழைக்கு மொத்தம் மனுவா எழுதி போட்டிருக்கோம். 200 பேர், அதாவது ஒரே சோன்ல மொத்த சோனும் சேர்ந்து 200 பேர் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி கஷ்டப்படும் போது பெட்ரோல், வெயில், மழை இதெல்லாம் பார்க்காம நாங்க வந்து பார்த்து நாங்க கிலோமீட்டர் கணக்கெல்லாம் கூட பார்க்காம 7 மணிலிருந்து ராத்திரி 12 வரைக்கும் நாங்க உழைக்கிறோம். எங்க உழைப்புக்குதான் நாங்க போராடுறோம். அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. எங்கனால காவல் அதிகாரிகள் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க கொடுத்த பே வீட்டுல தான் நாங்க இதுவரைக்கும் வேலை செஞ்சிருக்கோம். ஆனா அந்த பே வீட்லயும் கை வச்சா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால. அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம். இது நல்லபடியா நீங்க கொண்டு போய் சேர்க்கறது உங்க பொறுப்பு. 21 ஜோனும் நீங்க வேலை பாக்காதீங்க, ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்காவே இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னதுக்கான காரணம் என்ன? நீங்க சொன்ன கோரிக்கையை இவங்க ஒத்துக்கிட்டாங்களா? என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு? இந்த கோரிக்கை வந்து யாருமே ஏத்துக்கல. இந்த அப்ளை போன வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 95% வரைக்கும் முடியாதுன்னு தான் சொல்றாங்க. 5% தான் முடியும்ன்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ இது வந்து எங்களுக்கு வந்து சாத்தியம் இல்ல. இவங்க மறுபடியும் அந்த பே அவுட் கொண்டு வருவாங்கிறது சாத்தியம் இல்ல. இவங்க இதுலயே வச்சுதான் எங்களை தேய்க்கணும்னு நினைக்கிறாங்க. சோ முடியாது இந்த ஒரு விஷயம், நாங்க கண்டிப்பா ஸ்ட்ரைக் பண்ணியே தான் ஆகும். வந்து என்ன பிரச்சனைன்றது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எங்களோட கோரிக்கை என்னன்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாங்க சம்பாதிச்ச சம்பாதனை வந்து திங்கட்கிழமை எங்களால சம்பாதிக்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு சம்பாதனையும் திங்கட்கிழமை ஒரு சம்பாதனையும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சம்பாதனை எங்களுக்கு பத்தல மீன்ஸ் என்னன்னா, கம்மி பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு கணக்கு சொன்னாங்க, அது வரும் இப்படி வரும், நீங்க சம்பாதிக்கிறத விட அதிகமா வரும் அப்படின்னாங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணோம், 2 நாள் ட்ரை பண்ணோம், எங்களால வந்து சமாளிக்க முடியல. பெட்ரோலுக்கே எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 to 250 ரூபா செலவாகுது. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சுனா விடிய விடிய 3 மணி வரைக்கும் ஓட்டுறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 மணி நேரம். அந்த 20 மணி நேரத்துல சாப்பாடு இருக்கு, டீ இருக்கு, தண்ணி இருக்கு, பெட்ரோல் இருக்கு, எங்களோட உழைப்பு இருக்கு. ஆனா அதுக்கான கூலி அவங்க கம்மி தான் பண்ணிருக்காங்களே தவிர எங்களுக்கு ஏமாத்த இல்ல, எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்க ஆல்ரெடி ஒரு 2-3 மீட்டிங் பண்ணாங்க. அந்த மீட்டிங்ன்றது அவங்க வந்து எங்களுக்கு மேல திணிக்கதான் செய்யறாங்க. ஒரு நீங்க இதுலதான் செய்யணும், பேர் வந்து உங்களுக்கு பார்ட்னர். பார்ட்னர் மீன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே படிச்சிருப்பீங்க, எல்லாமே பண்ணிருப்பீங்க. பார்ட்னர்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோமோ பண்ணலையோ அது வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி கூட இங்க பார்ட்னர்னு சொல்றாங்க. பட் பார்ட்னருக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்க திணிப்போம், நீங்க செய்யணும்னாங்க. அது வந்து எங்களுக்கு பிடிக்கல. இதனால நாங்க ஸ்ட்ரைக் பண்ணதுனால பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு பாதிப்பை விட எங்களுக்கு வந்து பாதிப்பு தான் அதிகம். அந்த பாதிப்பு வந்து 2 நாள் பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் இத்தனை பேர் கிட்டத்தட்ட சென்னை ஃபுல்லா ஒவ்வொரு ஜோன்லயும் அந்த ஜோன் பேர்லாம் சொல்றேன், வேளச்சேரி, முகப்பேரு, இங்கிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஊரை பக்கத்துல இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஒரு 25 பேர். அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத அந்த வந்து சப்போர்ட் பண்ணாம நாங்க வேலை செய்வோம் அப்படின்னு செய்யறவங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்க ஏமாத்தின கஸ்டமரை வந்து ஓரளவுக்கு அவங்க திருப்தி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இனிமேல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது தயவு செய்து நீ உங்களால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோம். எங்களோட பிரச்சனைகள் வந்து சம்பளத்தை உயர்த்தி கேட்கறதே கிடையாது. தப்பா நினைச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் மன்னிச்சுக்கீங்க. சம்பளத்தை உயர்த்தி கேட்கறதே கிடையாது, எங்களோட சம்பளத்தை கம்மி பண்ணிட்டாங்க. தட்ஸ் இட். எங்களோட 36 ரூபாய் கொடுத்திருந்தாங்க, 40 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. அந்த 40 ரூபால இருந்து ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து நான் 1.5 வருஷமா வேலை செய்யறேன். என்ன சொல்லிடுறேன், 1.5 வருஷமா வேலை செய்யறேன். ஃபர்ஸ்ட் வந்து 40 ரூபா கொடுத்திருந்தாங்க பேட்ச் ஆர்டர்னு சொல்லிட்டு சேர்ந்து வரும். 2வது ஆர்டர் அதுக்கு 20 ரூபா கொடுத்திருந்தாங்க. அந்த 20 ரூபாவும் இது வந்து எங்களுக்கு நல்லா இருந்தது. போன வருஷம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஒரு 4 மாசம் போச்சு, ஜூன் மாசத்துல இருந்து அதை வந்து 36 ரூபான்னு மாத்தினாங்க. அது ஒரு கணக்கு, இது ஒரு கணக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் இருக்கிற ஜோன்ல இருக்கிற மேனேஜருக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சேன். நான் தான் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சேன். என் கூட 2-3 பேர் பண்ணாங்க. பட் அதுக்கான ஒரு சொல்யூஷன் யாரும் சொல்லவும் இல்லை, சொல்ல விருப்பமும் இல்லை. இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு திணிச்சாங்க. அப்பவும் நான் சண்டை போட்டேன், நீங்க திணிக்கிறீங்க அப்படின்னும். 2 நாள் வேலை செஞ்சோம், 3 நாள் வேலை செஞ்சோம். அதுல எங்களுக்கு போதுமானதை விட கொஞ்சம் அதிகமாவே வந்து திருப்தியா இருந்தது. அதுக்கப்புறம் கேள்வி கேட்கல, எங்களை மன்னிச்சிருக்கு சொல்லிட்டு நாங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். அது நல்லா போயிட்டு இருக்கிற வேலையில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்ப வந்து 35 ரூபாய் ஆக்கிட்டாங்க. 36 ரூபாய், 1 ரூபாய் கம்மி பண்றோம்னு சொல்லிட்டு மீட்டிங் வச்சாங்க. 1 ரூபாய் தானே கம்மி ஆகுது, என்ன ஆகுதுன்னு பாக்கலான்னு பார்த்தா, பேட்ச் ஆர்டர்னு 2வது ஆர்டரை வந்து 10 ரூபாய் ஆக்கிட்டாங்க. 20 ரூபாயில இருந்து 10 ரூபாய் ஆச்சு, அது கட்டுப்படி ஆகல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1 கிலோமீட்டருக்கு 5 ரூபாய், 2வது கிலோமீட்டருக்கு 6 ரூபாய், 7 ரூபாய் இப்படி கணக்கு பண்ணும்போது எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து 7 கிலோமீட்டர் போனேன். 1st கிலோமீட்டர் 1.5, 2வது கிலோமீட்டர் 5.5. இது வந்து போகும்போது 70 ரூபாய் வந்தது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங். அதே ஆர்டர் மார்னிங் போறேன், 45 ரூபாய் வருது. எனக்கு எந்த விதத்துல கட்டுப்படி ஆகும்?
நான் வந்து ஏகப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டை வச்சிருக்கிற ஆள். ரெண்டாவது ரெண்டு பொண்ணு இருக்கு, வயசுக்கு வர வயசுல 11 வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நான் இவங்களுக்கு சேர்த்து வைக்கணும். சத்தியமா சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா கைஸுமே இங்க வந்து நல்லா இருக்கிறோம். நாங்க வந்து ஸ்விக்கியை வந்து கேவலப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. எங்களோட எண்ணம் எல்லாமே எங்களுக்கு தர வேண்டிய அந்த 36 ரூபாவே கொடுங்க, தயவு செய்து கம்மி பண்ணாதீங்கன்னு தான் அந்த கோரிக்கையை. இப்ப வந்து சென்னையில இருக்கிற டெம்பிள் டவர்ல இருக்கிற வந்து மேனேஜர் ஜான் அவர் பேரு, அவர்கிட்ட நாங்க எங்களோட கோரிக்கையை சொல்லியிருக்கோம். 3 நாள் டைம் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மண்டே மார்னிங் எங்களுக்கு இதை வந்து சொல்றேன், முடிவு சொல்றேன்னு சொல்லவே இல்லை, என்னன்னு சொல்றேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த விதத்துல பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமான்னு தெரியல. இது அந்த ஆண்டவர் மேல பழிய போட்டுட்டு நாங்க வந்து இங்க இருந்து கலையறதோ இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை நாங்க பேசி முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க சொல்றோம். இல்ல சற்று முன்னாடி பாத்தீங்கன்னா தொடர் போராட்டமா ஆக போது வள்ளர்கோட்டத்துல வந்து போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க மாதிரி இப்ப தகவல் இல்ல 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 இல்ல. இன்னும் நாங்க வந்து கமிஷனர் ஆபீஸ்ல பேசுறதுக்காக இப்ப இது பண்ணிருக்கோம். அதுக்கு அவங்க இப்போ எங்களோட கன்சல்ட் எங்களோட கூட இருக்கிற பசங்க எங்களுக்காக நேத்துல இருந்து போராடிட்டு இருக்க முந்தா நாள்ல இருந்து போராடிட்டு இருக்க அந்த 3000 பேர்கிட்ட நாங்க கேட்காம எந்த ஒரு முடிவும் பண்ண முடியாது. அதே போல இன்னும் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், இந்த சஸ்பெண்ட் பண்ணவங்க டெர்மினேட் பண்ணவங்க இவங்களெல்லாம் வந்து தயவு செய்து எல்லாரோட சார்பா வந்து அவங்க பண்ண தப்புக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திங்கட்கிழமையில மாத்த முடியும் போது 3 நாள்ல 2 நாள்ல ஏன் 1 ஹவர்ல மாத்த முடியாதுன்னு என்ன சாத்தியம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் எனக்கு வந்து படிப்பு கிடையாது, அந்த அளவுக்கு அறிவாளியும் கிடையாது, சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி இருக்கு, தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க. நான் படிக்கல தட்ஸ் இட். என்னை விட படிச்சவங்க MBA படிச்சவங்க இந்த ரத்தன் ஒருத்தர் இருக்கிறாப்புல அவர் எவ்வளவோ படிச்சிருக்கிறாரு, என் நண்பர் கணேசன் இருக்கிறாப்புல அவர் நிறைய படிச்சிருக்காரு. எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க, நமக்கு அதெல்லாம் பேச தெரியாது, புரிஞ்சுக்க தெரியும். தெரிஞ்சவங்க சொல்லுங்க இது பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்லிட்டு, இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். வேற போலீஸ் தரப்புல வந்து எங்களுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. அதாவது நாங்க வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு மனு எடுத்து போய் கொடுத்தோம். அந்த மனுல என்ன சொன்னாங்கன்னா, தம்பி முதல்ல நீங்க உங்க ஆபீஸ்ல கன்சல்ட் பண்ணுங்க, கன்சல்ட் பண்ணிட்டு உங்களால முடியாத பட்சத்துல எங்களை நாடி வாங்க, நாங்க உங்களுக்கு இது பண்ணி தரோம். நாங்க அவங்களோட வழிமுறையின்படியே தான் நாங்க போனோம். ஆனா எங்க அப்புல ஒத்துக்கல, அப்புல வந்து அதாவது அப்புல வந்து பேசணும் அதுக்கும் யாரும் ஒத்துக்கவே இல்லை. அது அடுத்த கட்ட நடவடிக்கை தான் இது. நாங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்தோம், எங்களால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களோட மன்னிப்பை கேட்டுக்கிறோம். எங்க கூட இருக்கிற அத்தனை 3000 DEs 4000 DEs எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த 3 நாள் டைம் வரைக்கும் யாரும் வேலை பார்க்க வேணாம், தயவு செய்து எல்லா டிஸ்கும் சேர்த்து சொல்றேன். இவங்க பேர விட்டு மாத்துறதுக்கு அப்புறம் வேலையை பார்ப்போம், பேர விட்டு மாத்துறதுக்கு அப்புறம் இந்த வேலையை பாக்குற வர முடியும். அது வரைக்கும் ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்கு தான்.